SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலா பூமியை படம் பிடித்திருக்கிறது ஆதித்யா விண்கலம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால வெற்றிவேலிடம் கேட்டறியலாம். பால வெற்றிவேல், இது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். மணிமாறன், இந்தியாவின் சூரியனை ஆய்வு செய்யும் கனவு திட்டமான ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக தற்போது லக்ராஞ்சியன் புள்ளி என அழைக்கப்படும் L1 புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி ஆதித்யா விண்கலத்தில் உள்ள 2 கேமராக்கள் மூலம் எடுக்கப்பட்ட காணொலியை தற்போது இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இந்த காணொலியை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. பூமியினுடைய அந்த புகைப்படம் மற்றும் பூமியிலிருந்து 384,000 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள நிலவினுடைய அந்த படம், இரண்டுத்தையுமே வந்து ஆதித்யா விண்கலம் வந்து வெளியிட்டு இருக்கிறது. 15,00,000 கிலோமீட்டர் தொலைவுலதான் அந்த L1 அப்படிங்கிற புள்ளி இருக்கிற நிலையில, பூமியிலிருந்து நிலவையும் கடந்து நிலவையும் கடந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்துல வந்து இந்த விண்கலம் வந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்த விண்கலத்தில் இருக்கிற 2 காணொலிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த விண்கலம் வந்து 40,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு சுற்றுவட்ட பாதையில சுற்றி வந்து கொண்டிருக்கிற நிலையில, இதுல உள்ள DELC மற்றும் ஷூட் ஆகிய 2 ஆய்வு கருவிகளும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த காணொலியில வந்து பதிவாகி இருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து இந்த இதுல உள்ள சூரிய புறணியில உள்ள அலை நீளங்களையும் அகச்சிவப்பு கதிர்களையும் கண்டறியக்கூடிய இந்த சென்சார்கள் வந்து அந்த ஆதித்யா விண்கலம் மூலம் எடுக்கப்பட்ட இந்த காணொலியில வந்து தெளிவாக தெரிகிறது. இதனுடைய எடை 170 கிலோ ஆகும். அதன் பின்னர் சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் என கூறப்படுகின்ற இதுவரை சூரியனை ஆய்வு செய்வதற்கு எத்தனையோ விண்கலங்கள் வந்து உலக நாடுகள் அனுப்பியிருந்தாலும் இந்த அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் வந்து முதல் முறையாக ஆதித்யா விண்கலத்துலதான் அனுப்பப்பட்டிருக்கு. மிகவும் தொலைவில் இருந்தே அதிலிருந்து வெளிப்படும் கரோனா சூரிய புயல்கள் மற்றும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிரியக்கங்கள் போன்றவற்றை இதன் மூலம் நேரடியாக காண முடியக்கூடிய அளவிற்கு இந்த தொழில்நுட்பம் அமைந்துள்ளது. இந்நிலையில செப்டம்பர் 4ஆம் தேதி எடுத்த 2 காணொலியை வெளியிட்டுள்ளது. அந்த 2 காணொலியில முதல் காணொலியில வந்து 2 சென்சார்கள், அதுல பொருத்தப்பட்டிருக்க 7 சென்சார்கள்ல 2 சென்சார்கள் DELC மற்றும் SUIT அப்படிங்கிற 2 சென்சார்கள் தெரியுது. இரண்டாவது புகைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமியினுடைய முழு படமும் அதன் முன்னால் நிலவு வந்து ஒரு சிறிய புள்ளி போன்று நமக்கு வந்து தோற்றம் அளிக்கிறது. இந்த காணொலியை தான் தற்போது இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. 40,000 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில, நீள் சுற்றுவட்ட பாதையில தற்போது ஆதித்யா விண்கலம் சுற்றி வருகிறது. அடுத்த 10ஆம் தேதி அதனுடைய சுற்றுவட்ட பாதையின் தூரம் 70,000 கிலோமீட்டர் என உயர்த்தப்படும். 4ஆவது சுற்றுவட்ட பாதை, 5ஆவது சுற்றுவட்ட பாதை என அடுத்த 16 நாட்கள் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில தான் ஆதித்யா விண்கலம் சுற்றும். அதன் பிறகாக பூமியிலிருந்து பூமியினுடைய ஈர்ப்பு விசையை கடந்து லக்ராஞ்சியன் புள்ளி என்கின்ற புள்ளியை 12,00,000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பயணிக்கும். அந்த 12,00,000 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்த பிறகுதான் வந்து லக்ராஞ்சியன் புள்ளியை அடையும். அந்த புள்ளியை அடைந்த பின்னர் முழுவதுமாக சூரியனை நோக்கிய ஆய்வு தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது. மணிமாறன், இதற்கிடையே இந்த 2 காணொலிகளையும், அதாவது ஆதித்யா L1 எடுத்த செல்ஃபி வீடியோவாக தற்போது இஸ்ரோ வெளியிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. பாலவெற்றிவேல். SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.